நாடி உண்டாவதற்கு காரணம்? இருதயத்தின் இடது சடங்குவையும் போது இரத்தம் கண்டரையின் வழியாக சென்று சகல நாடிகளும் பரவும். அப்போது நாடிகள் விரியும். மறுபடியும் இடது சடரம் விரியும் போது காடி நரம்பிலிருந்து இரத்தம் குறைந்து நாடி சுருங்கி இவ்விதமாய் இருதயம் குவியவும் சுருங்கவுமாக இருப்பதால் அதனுடன் சேர்ந்த நாடி நரம்புகளுக்கும் விரிந்து சுருங்கும் தன்மை உண்டு. இந்த செய்கையை தான் நாடி நடை என்று சொல்லப்படும். நாடி நடையின் குணம். இருதயத்தினுடைய நடையின் பேதாபேதங்களை நாடி நமக்கும் தெரிவிக்கின்றது. தேகத்திலிருந்து உறுப்புகளில் இருதயம் ஒரு பிரதான உறுப்பு. அதனுடைய நடை தேகத்திற்கு ஒத்திருக்கும். தேகத்தில் நோய் கண்டால் இருதயத்தினுடைய சுபாவ நடை இழந்து போகும். தேகத்தில் இருக்கும் நோயை இருதயம் தெரிந்து கொண்டு நாடி மூலமாக நமக்கு அறிவிக்கின்றது. ஆகையால் நாடி நடையின் பேதபேதங்கள் நன்றாக தெரியாவிட்டால் தேகத்தில் இருக்கும் வியாதியின் கூறு செவ்வையாக தோன்றாது. ஒரு நிமிஷத்தில் நாடி நடக்கும் இடம். குழந்தை பிறந்தவுடன் 140 நாடி நடக்கும். பாலியத்தில் 120 முதல் 130, இளம்பருவத்தில் 90 முதல் 100, சம்பூர்ண பருவ புருஷனில் 70 முதல் 75, சம்பூர்ண பருவஸ்திரிகளில் 75 முதல் 80, சினப்பருவத்தில் 79, விருத்தாப்பியத்தில் 75 முதல் 80, நிற்கும்போது 79, படுத்திருக்கும்போது 67, இவ்விதமாய் நாடி நடக்கும்.